முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளிநாட்டு பயணம் போனார் பாருங்க, அந்த கோட்டு டை சூறு. ஆகா, எங்க ஊர்ல இந்த எலி மருந்து விற்கிற ஒரு ஆள் இருக்கான், இதே மாதிரிதான் இருப்பார், கோட்டு டை சூ போட்டு மனப்பேரை முறுக்கு மாமியால நொறுக்கு. வீட்டில் எலி தொல்லை அதிகமாக, எலி தொல்லை எலி தொல்லை எலி தொல்லை. நீங்கள் வைக்கிற ரொட்டி எடுத்து தின்னு கூட, நீங்கள் வைக்கிற சோறு எடுத்து சாப்பிட்டு கூடும், பிள்ளைகளுக்கு வாங்கி வச்சிருக்கக்கூடிய பிஸ்கட் எடுத்து தின்னு கூட, எலி மருந்து எலி எலி எலி. வீட்டை பிடித்த எலியை நீங்கள் ஒழிக்கணும்னா நான் கொடுக்குற மருந்தை வாங்கிக்கணும். கோட்டு டை போட்டு எங்கள் ஊரில் ஒரு ஆள் 15 வருஷமும் மருந்து வச்சுக்கிட்டு எலி மருந்து, அவர் மாதிரியே இருந்துச்சு. எடப்பாடி பழனிசாமி லண்டனுக்கு அப்படி நடந்து வர்றதை பார்த்தோன்னா அப்படியே எலி மருந்து வியாபாரி மாதிரியே. நம்ம எடப்பாடி பழனிசாமி லண்டன், நியூசிலாந்து, நியூயார்க், சான் பிரான்சிஸ்கோ, துபாய் போயிட்டு வந்துட்டார். கல்வி அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் பின்லாந்து போயிட்டு வந்து 5வது வகுப்புக்கும் 8வது வகுப்புக்கும் பொது தேர்வு. நம்ம ஆள் இப்படியே முழிக்கிறேன், ஒரு 5ஆம் கிளாஸ் பேருக்கு டவுசரே போட தெரியல. அவனுக்கு எங்கேயா பொது தேர்வு வச்சு, பின்லாந்தில் அப்படி ஒரு பொது தேர்வு வச்சுருக்காங்கன்னா இங்கே அதே மாதிரி நம்மளால் நடத்த முடியுமா? எங்கள் காலில் எங்கள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் ஆஸ்திரேலியாவில் போய் காடெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க போயிருக்காரன். இங்கேயும் காடுவேன், அங்கேயும் காடுவேன், அங்கே போய் காடு பார்க்க போயிருக்காரு. யார்? எங்கள் திண்டுக்கல் சீனிவாசன். கான்ஃபரன்ஸ் கண்டக்டட் பை அவர் அம்மா. அவர் அம்மா இஸ் ஏபிள் டு கண்டக்ட் திஸ் கைண்ட் ஆஃப் கான்ஃபரன்ஸ். அவர் அம்மா, அவர் அம்மா, அவர் அம்மா, அவர் அம்மா. அம்மம்மா தம்பி என்று நம்பி அதை உண்மை வளர்த்தார், தாய் என்றும் தந்தை என்றும் அம்மா அம்மா. ஏதாவது தர்மம் பண்ணுங்கம்மா. அவருக்கு வெள்ளரிக்காய் வேணா நம்ம கொடுப்போம். வெள்ளிய வெள்ளையரிக்காய் எதுக்கு? வெள்ளையரிக்காய் வெள்ளையரிக்காய் எதுக்கு? வெள்ளையரிக்காய் கொடுக்கணுமா? அவர் கேட்குறப்பெல்லாம் நாங்கள் வெள்ளையரிக்காய் கொடுக்கணுமா? அவர் கேட்குறப்பெல்லாம் நாங்கள் வெள்ளையரிக்காய் கொடுக்குறதுக்கு எங்களுக்கு இருக்கா வச்சுருக்கு. எதிர்கட்சி தலைவர் வெள்ளையரிக்கை கேட்காம வேற யாரியா கேட்பா? ஐயோ, நான் இதுக்கு விவரமா நான் பேசுறேன்னா கன்றாதி ஆகி போயிடுறேன். மோடி எங்கள் டாடி, அப்ப தமிழிசை சவுந்தரராஜன் உங்க அத்தை, நிர்மலா சீதாராமன் உங்க மாமியாரா? என்னையா அது? தாமரையை நாங்க மலராம விட மாட்டோம், நீ புடுங்குறது கூட தேவையில்லாத ஆணித்தான் அப்படின்லாம் போட்டு அந்த அம்மாவை மீம்ஸை போட்டு அசிங்கம் பண்ணி சீப்பெல்லாம் அந்த அம்மாவுக்கு பார்சல் அனுப்பி முதல்ல தலையை சீவிட்டு வாங்கலாம். இப்படிலாம் கேவலப்படுத்தி இவ்வளவு இவ்வளவு வேதனைப்பட்டீங்களே, உங்களுக்கு இந்த பிஜேபி ஏதாவது பதவி கொடுத்துச்சா அப்படின்னு மேடை மேடைக்கு லியோனி கேட்டு தான் இந்த மேட்ரு அங்கே போகவும்தான். இன்றைக்கி தமிழிசை சவுந்தரராஜனுக்கு கவர்னர் பதவி கிடைக்கிறதுக்கு காரணமே நாங்கள் தான், திமுக காரங்க கேட்டு தான் வாங்கி கொடுத்துருக்கான். உங்களுக்கு கவர்னர் பதவி கிடைச்சோன்னா வாழ்த்து செய்தி எங்கே? தாய்லாந்து பேங்காக்லேருந்து வாழ்த்து செய்தி அனுப்பியிருந்தேன் அவங்களுக்கு. என்ன காரணம்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு கருப்பாக இருக்கிற ஒரு பெண் கவர்னராக இருக்கிறத பார்க்க உண்மையிலே ஒரு சந்தோஷமாக இருக்குது. அதை பார்க்கும் பொழுது ஒரு தமிழன் என்ற முறையில் அவர்களுக்கு நான் வாழ்த்து சொன்னேன். 90 வயசில் எப்படி இருக்கார் பாருங்கள், சும்மா கிங்காங் மாதிரி. நம்மெல்லாம் 90 வயசை எட்டி பார்ப்போமான்னு சந்தேகமாக இருக்கு. 65 வயசுலேயே சுகரு ப்ரெஷரு, கொஞ்சம் ஒரு 2 லட்டை தின்னோடனே கிருகிருன்னு வருது, உடனே நகத்தில் ஒரு கிளிப்பை மாட்டி 300 தாண்டிருச்சு. உன்னை யாரா லட்டு திங்க சொன்னது? ஆஸ்பத்திரிக்கு ஏற்றுங்க. 1 லட்டு தின்னுட்டு ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் மூக்கில் டியூப் சொல்லி படுக்க போட்டிருக்காங்க. இன்றைக்கி 60 வயசு தாண்டிட்டாலே பிபி, சுகரு, அல்சரு மாத்திரைகளை கலர் கலராக மேடையில் வச்சு குமிச்சு 3 ஊர் போட்டு ஒருத்தர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. ஹோட்டலில் 2 இட்லி ஆர்டர் பண்ணிவிட்டு மாத்திரையை 3 ஊர் போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. என்னையான்னு கேட்டேன், இது சுகருக்குங்க, இது பிபிக்குங்க, இது அல்சருக்குங்க, இது லிவருக்குங்க, இது வந்து லங்ஸுக்குங்க, இது ஹார்ட்டுக்குங்க. என்ன இன்னும் உன் உடம்புல என்ன வியாதிதாயா இல்லைன்னு அதை பார்க்கறதுக்கு தான் டாக்டர்கிட்ட போய்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு வியாதிகளுடைய மொத்த உருவமாக மனிதர்கள் இருக்கும் பொழுது 90 வயதை கடந்தும் இன்னும் கழகத்தின் மேடையிலே கம்பீரமாக சிங்கம் போல் ஒருவரால் அமர்ந்திருக்க முடியும் என்று சொன்னால் அது கொள்கையின் மீது அவர் கொண்டிருக்கக்கூடிய அந்த பற்று தான் அவரை இந்த உறுதியாக மேடையிலே அமர வைத்திருக்கிறது. அதைத்தான் பேரறிஞர் அண்ணா சொன்னார், இடுப்பிலே கட்டியிருக்கிற வேட்டி கொள்கை, தோளிலே போட்டிருக்கக்கூடிய துண்டு பதவி. தோளில் போட்டிருக்கக்கூடிய துண்டு இல்லாமல் ஒருவன் நடந்து போய்விடலாம், ஆனால் இடுப்பில் கட்டியிருக்கிற வேட்டி கிழிந்து அவிழ்ந்து போனால் மானம் போனதற்கு சமம். எனவே
இடுப்பு வேட்டியை காப்பாற்றி கொள்கையின் மீது கட்டப்பட்ட ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம்தான். ஆனால் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய இபிஎஸ் ஓபிஎஸ் கோஷ்டிலாம் அழகான சால்வையை மேல போட்டுட்டு கீழே அன்றாயரோட தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அம்புட்டம் கொள்கைகளை இழந்து அழகான சால்வைகளை மேலே போர்த்து கொண்டு இன்று ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இவர்களுக்கு மத்தியில் பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், இன்று நமது கழகத்தின் தலைவராக 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற செய்த வெற்றி வீரன் நம் கழக தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் இந்திய அரசுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு தந்தை பெரியார் மட்டும் இல்லைன்னா லியோன் இந்த மேடையில் பேச விட்டுருப்பாங்களா? திண்டுக்கல்ல ஐஸ் ஃப்ரூட் வித்துக்கிட்டு இருந்திருப்பேன். நான் பிறந்த ஏரியா, நான் பிறந்த குடும்பம், நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு லியோனி 5ஆம் கிளாஸ் கூட படிக்க விட்டுருக்க மாட்டான். அப்படிப்பட்ட பகுதியில் நான் பிறந்தவன், அப்படிப்பட்ட குடும்பத்தில் நான் பிறந்தவன், 10 பிள்ளைகளோடு பிறந்தவன். எங்கள் அப்பா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் டவுசர் எடுத்து கொடுப்பாரு, கிறிஸ்மஸ்க்கு. அந்த டவுசர் எங்கனே கிழியக்கூடாதோ அங்கே தான் முதல்ல கிழியன். பின்பக்கம் 2 ஓட்டையாரையும் ஃபைல்கள்லாம் போஸ்ட் ஆஃபீஸ்ட்டு என் டவுசரில் லெட்டர் போடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு வறுமையான குடும்பத்தில் பிறந்த நான் ஒரு எம்எஸ்சி பிஎட் படித்து 30 ஆண்டுகள் ஆசிரிய பணியில் இருந்து இன்னைக்கு பட்டிமன்ற நடுவராக பேசி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், தந்தை பெரியார் என்ற தாத்தா மேடையில் முழங்கி அந்த சுயமரியாதையும் பகுத்தறிவுங்கிற சிந்தனையும் தான். தந்தை பெரியார் ஒரு முளை கூட்டம் முடிஞ்சு வந்துகிட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு ஐயாவுக்கு பசிக்குது, நைட்டு 1:30 மணி. உதவியாளரை கூப்பிட்டுட்டே கடையில் ஏதாவது வாங்கிடார், வெட்டிக்கடையில் வாழைப்பழம் மட்டும்தான் ஐயா வச்சுருக்காங்க அப்படின்னா, அந்த உதவியாளர் போய் வாங்க போயிருக்கார், வாழைப்பழம் எவ்வளவுயா அப்படின்னா, அவர் சொல்லியிருக்காரு 1 ரூபா, 3 வாங்கினா 2 ரூபான்ருக்கேன். அவன் கனி ரொம்ப கணிஞ்சிருச்சு, தள்ளி விட்டுறலாம் அப்படின்னு 1 ரூபா, 3 வாங்கினா 2 ரூபா அப்படியே வந்து ஐயாட்ட சொல்லியிருக்கான் அந்த உதவியாளர். ஐயா 1 வாழைப்பழம் 1 ரூபாயா, 3 வாங்கினா 2 ரூபாய்க்கு தர்றேன் ஐயா அப்படின்னு சொன்னோன்னே, ஐயா 2 ரூபாய் எடுத்து 3 வாழைப்பழம் வாங்கிட்டு வாயா, வாங்கிட்டு வந்துட்டான். வாங்கிட்டு வந்துட்டு திருப்பி 1 வாழைப்பழத்தை கொடுத்து போய் அவன்கிட்ட 1 ரூபா வாங்கிட்டு வாங்கிருக்கார். ஐயா அவங்க இது பிஸ்னஸுக்கே சரியாக வராதுங்க, அவன் 3 வாழைப்பழம் 2 ரூபான்னு கொடுத்துட்டான், இப்போ 1 வாழைப்பழத்தை கொடுத்துட்டு 1 ரூபா கேட்டார். அவன் சொன்ன பிஸ்னஸ் தான், 1 வாழைப்பழம் 1 ரூபா தானே, 3 வாழைப்பழம் 2 ரூபாய்க்கு வாங்கிட்டேன், இப்போ 1 வாழைப்பழத்தை கொடுத்து 1 ரூபா வாங்கிட்டு வாயா. போய் கடையில் போய் அவர் கேட்டிருக்காரு, இந்த 1 வாழைப்பழத்தை கொடுத்துட்டு ஐயா 1 ரூபா வாங்கிட்டு சொல்கிறாரு அப்படின்னோடனே அவன் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். இவ்வளவு அருமையாக சிந்திக்கக்கூடியவர் ஒரு முக்கியமான ஆளாக தான் இருக்கணும் அந்த வண்டியில் உட்காந்துருக்கவர் யாருன்னு கேட்டான். உடனே அந்த உதவியாளர் சொன்னார், தந்தை பெரியார் மீட்டிங் முடிச்சுட்டு வந்து அந்த வண்டியில் உட்காந்துருக்காருன்னொன்னே அந்த பெட்டி கடைக்காரன் சர்பத்து பெட்டியை தவ்வி குதிச்சு தலைதெறிக்க ஒடியாந்து கார் கதவை திறந்து கால் ரெண்டை இறிக்க பிடிச்சி, ஐயா ஐயா என் ஜாமி என் கொலசாமி, இன்னைக்கு நான் இந்த இடத்துல கடை வச்சு நெஞ்சை நிமித்திட்டு வியாபாரம் பண்ணுறேன்னா அதுக்கு காரணமே நீதாயா அப்படின்னு சொல்லி தந்தை பெரியாரை கால்களை கவ்விக்கொண்டு அந்த மனிதன் கதறி அழுதான். என்ன சொல்லி அழுதான் தெரியுமா? என்னுடைய அப்பா என்னுடைய தாத்தாலாம் ஒரு குறிப்பிட்ட தெருவுக்குள்ளே போகிறப்ப செருப்பு எடுத்து இப்படி அல்லையில் வச்சுக்கிட்டு அவங்க போட்டிருக்கக்கூடிய சைக்கிளில் ஓட்டிக்கிட்டு வந்தால் சைக்கிளை தள்ளிக்கிட்டு சட்டை போட்டிருந்தா சட்டை எடுத்து இந்த அல்லையில் வச்சுக்கிட்டு செருப்பை ஒரு அல்லையிலையும் சட்டையை இன்னொரு அல்லையிலையும் ஓட்டி கொண்டு வந்த சைக்கிளை தள்ளி கொண்டு ஒரு தெருவை கடந்து சென்ற எங்கள் சமுதாயம் இன்னைக்கு செருப்போடும் பைக்கில் ஏறி அதே தெருவில் நாங்கள் சிங்கம் போல் நடந்து வர்றோம்னா எங்களுக்கு இந்த சுயமரியாதையை கொடுத்த தாத்தா நீங்க தாயா, உங்களுக்கு இந்த கடையில் இருக்க வாழைப்பழத்தை பூரா நான் தர்றேன்னு நான் பாருங்க. அப்படிப்பட்ட தந்தை பெரியாரால் விதை ஊன்றப்பட்ட இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம். ஐயா எப்படியாப்பட்டவர் தந்தை பெரியார்? இன்னொரு சம்பவம் சொல்றேன். கோயம்புத்தூர்ல ஐயா ட்ரெயின்ல சென்னைக்கு போறதுக்கு நின்றுட்டு இருக்காரு தந்தை பெரியார். அப்ப ஜிடி நாயுடு விஞ்ஞானி நின்றுட்டு இருக்காரு. அப்ப வந்து அவரு பார்த்துட்டு விஞ்ஞானி பார்த்துட்டு, ஐயா பெரியார் தானே? ஆமா, நான் அவரை பார்க்கணும், பேசணும், போய் சொல்லுங்கடா அப்படின்னு விஞ்ஞானிகிட்ட இருக்க உதவியாளர் வந்து, ஐயா ஜிடி நாயுடு உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு, வர சொல்லட்டா? அவர் பேர் என்ன சொன்ன? ஜிடி நாயுடு. நானும் நாயுடு தாண்டா, என்ன அவரு மட்டும் நாயுடு, அவர் பேர் தாமோதர நாயுடுங்க, அதை சுருக்கமாக ஜிடி நாயுடுன்னு வச்சுக்கிட்டாருங்க.
நானும் நாயுடு தான்டா, நான் என்ன ஐயா ராம்சாமி நாயுடு நான் போட்டுக்கிட்டு இருக்கேன், அது என்ன அப்படி பேரில் ஜாதியை வச்சுருக்காரு, இருந்தாலும் வர சொல்லு அவரை பார்க்க அப்படின்னா வந்து விஞ்ஞானி ஐயாவை கும்பிட்டுட்டு, ஐயா எங்கே போகிறீங்க? சென்னைக்கு. தேர்ட் கிளாஸில் டிக்கெட் எடுத்து வச்சுருக்காரு பெரியார், அவருக்கு அவங்க உதவியாளர் ரெண்டு பேருக்கு மூணு தேர்ட் கிளாஸ் டிக்கெட். ஜிடி நாயுடு ஃபஸ்ட் கிளாஸில் போகிறார். அப்போ ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ்ன்னு இருந்துச்சு. ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் எடுத்து வச்ச ஜிடி நாயுடு, ஐயா நீங்கள் எந்த கிளாஸில் போகிறீங்க? நான் தேர்ட் கிளாஸில் போகிறேன் சென்னைக்கு. உடனே ஜிடி நாயுடு சொல்லியிருக்காரு, நீங்கள்லாம் தேர்ட் கிளாஸில் போகலாமா அப்படின்னோடனே ஐயா கேட்டிருக்காரு, ஃபஸ்ட் கிளாஸில் நீ போறிய அந்த ரயில் பெட்டி கோயம்புத்தூர்லேருந்து காலையில் எங்கே போகும்? சென்னைக்கு. நான் உட்காந்து போகிறேனே மூணாம் கிளாஸு, அந்த பெட்டி எங்கே போகும்? அதுவும் சென்னைக்கு தான். நீயும் சென்னைக்கு தான் போகிற, நானும் சென்னைக்கு தான் போகிறேன், இதில் என்னடா ஃபஸ்ட் கிளாஸு தேர்ட் கிளாஸு? மனுஷனில் உட்கார்ற இடத்துல கூட கிளாஸு வச்சு போகிறோமே, அசிங்கமாக இல்லையான்னோன்னா, ஐயா நீங்கள் வசதி குறைவாக இருக்கோம், உங்களுக்கும் உங்கள் உதவியாளர் ரெண்டு பேர்த்துக்கும் ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் எடுத்துறேன், ஃபஸ்ட் கிளாஸில் வந்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த உதவியாளர் மூணு ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டை பெரியார்கிட்ட கொடுத்து, ஃபஸ்ட் கிளாஸில் பெரியார் வருவார்னு ஜிடி நாயுடு ஃபஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட் வாசலில் நிற்கிறார். ஆனால் பெரியார் ஐயா அவங்க உதவியாளரோட தேர்ட் கிளாஸ்லேருந்து இறங்கி வர்றார். ஏன்னா வாங்கி கொடுத்த டிக்கெட்டை என்னையே அவன்னார் இவர் அப்படின்ட்டு ஜிடி நாயுடு ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வாங்கி கொடுத்தனே அதை என்ன பண்ணீங்க? உடனே பெரியார் சொன்னார், அதை ரயில்வேக்காரன்ட்ட திருப்பி கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டுருக்காரு. என்னையா இந்த காசை வச்சு என்னையா செய்ய போகிறீங்க? தந்தை பெரியார் சொன்னார், இந்த காசை என் தொண்டனிடம் கொடுத்தால் ஒரு பொதுக்கூட்டம் போடுவான், அந்த இடத்தில் நான் பகுத்தறிவையும் சுயமரியாதையும் பிரச்சாரம் செய்வேன் என்று அணு அணுவாக தனக்கு கிடைத்த காசை சேர்த்து வைத்து கூட்டம் போட்டு மேடை மேடையாக முழங்கிய தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பையில் விழும், மண்டை சுரப்பை உலகுதொழும், மனக்குறையில் சிறுத்தை எழும் என்று சொன்ன தந்தை பெரியார் பிறந்த நாள் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி செப்டம்பர் 17. அதை கொண்டாடும் தகுதி உள்ள ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கத்தை தவிர வேற யாருக்கும் பெரியாருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு தகுதியே இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளிநாட்டு பயணம் போனார் பாருங்க, அந்த கோட்டு டையு சூறு. ஆக எங்க ஊர்ல இந்த எலி மருந்து விற்கிற ஒரு ஆள் இருக்கான், இதே மாதிரிதான் இருப்பார், கோட்டு டையு சூ போட்டு மனப்பேரை முறுக்கு மாமியால நொறுக்கு. வீட்டில் எலித்தொல்லை அதிகமாக, எலித்தொல்லை எலித்தொல்லை எலித்தொல்லை, நீங்கள் வைக்கிற ரொட்டி எடுத்து தின்னு கூட, நீங்கள் வைக்கிற சோறு எடுத்து சாப்பிட்டு கூடும், பிள்ளைகளுக்கு வாங்கி வச்சுருக்கக்கூடிய பிஸ்கட் எடுத்து தின்னு கூட, ஒரு எலி மருந்து, எலி எலி எலி, வீட்டை பிடித்த எலியை நீங்கள் ஒல்லிக்கணும்னா நான் கொடுக்குற மருந்தை வாங்கி தின்னு கோட்டு டை போட்டு. எங்கள் ஊரில் ஒரு ஆள் 15 வருஷமாக மருந்து வச்சுக்கிட்டு எலி மருந்து, அவர் மாதிரியே இருந்துச்சு எடப்பாடி பழனிசாமி லண்டனுக்கு அப்படி நடந்து வர்றதை பார்த்தோன்னா அப்படியே எலி மருந்து வியாபாரி மாதிரியே. வெளிநாட்டு முதலீடை வாங்க போறேன்ட்டு புறப்பட்டு போறாருங்க. ஏற்கனவே 2015 அப்போது முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா ஒரு உலக முதலீட்டாளர் மாநாடு ஒன்று நடத்தினாங்க. அதை பொறுப்பேற்று நடத்திய அமைச்சர் யாருன்னா மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி. அவர் எப்படி நடத்தினாருன்ட்டு அந்த மாநாடு நடந்ததெல்லாம் நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க. ஒரு 2000 கோட்டு டையோடு அப்படியே உட்காந்துருந்தான். அந்த 2000 500 ஒரே கலர் கோட்டு, 500 ப்ரௌன் கலர் கோட்டு, 500 ப்ளூ கலர் கோட்டு, 500 கருப்பு கலர் கோட்டு. நான் அந்த கூட்டத்தில் பார்த்தேன், இவங்களெல்லாம் நம்ம இந்த சைதாப்பேட்டை பக்கம் பார்த்துருக்கோமே, அவனுக்கு மாதிரிலடா இருக்குது. ஆனால் பார்த்தா உலக முதலீட்டாளர்கள், இந்த பக்கம் சுற்றிக்கிட்டு பீடி குடிச்சிட்டு இருந்த பயல்களை குளிப்பாட்டி கோட்டை போட்டு முதலீட்டாளர்கள் உட்கார வச்சு ஒரு 2000 ஜெயலலிதா அம்மாவை காமிச்சு அப்போ பேசினார் தங்கமணி. என்ன பேசினார் தெரியுமா? திஸ் இஸ் த ஃபஸ்ட் கான்ஃபரன்ஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் கண்டக்டட் பை அவர் அம்மா. அவர் அம்மா இஸ் ஏபிள் டு கண்டக்ட் திஸ் கைண்ட் ஆஃப் கான்ஃபரன்ஸ். அவர் அம்மா, அவர் அம்மா, அவர் அம்மா, அவர் அம்மா. அந்த உட்காந்துருக்காங்களா, என்னடா அம்மா அம்மா அம்மாங்கிறாரு ஒழிய மேட்ரு என்ன சொல்லவே இல்லையே. 2,14,000 அன்றைக்கு முதலீடுகளை பெறப்பட்டு 90,000 வேலை வாய்ப்பு வழங்கப்படும் என்று அறிவித்தார் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அம்மையார். அதை பற்றி ஒரு வெள்ளை அறிக்கை தாருங்கள் தாருங்கள்னு அன்னைக்கு கேட்டு இன்னைக்கு வரைக்கும் வெள்ளை அறிக்கை இல்லை. 2017 எடப்பாடி பழனிசாமி ஒரு முதலே உலக முதலீட்டார் மாநாடு நடத்தினார். அதில் 3,00,000 3,00,000
நான் வந்து நிதியை உற்பத்தி பண்ண போறேன்னு சொல்லி அவர் அறிவிச்சு 100,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன்னு அறிவிச்சார். அதுவும் டுபாக்கூர் ஆயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு அவங்க வெளிநாட்டில் போய் யார்டையெல்லாம் எந்தெந்த கம்பெனிகளை போய் பார்த்துருக்காங்க தெரியுமா? வெளிநாட்டில் போய் அவங்க பார்த்த கம்பெனி அதை மிக சிறப்பாக நெட்டில் படம் பிடிச்சு இன்னைக்கு எடுத்து மிக சிறப்பாக சொல்லியிருக்கிறது நக்கீரன் நாளிதழ். எந்தெந்த கம்பெனியை பார்த்தார்னா, முதல் கம்பெனி ரீவெச்சூர் எல்எல்சி, அங்கே நியூயார்க்கில் மீட்டிங். அந்த ரீவெச்சூர் எல்எல்சிங்கிற கம்பெனியை நம்ம கம்ப்யூட்டரில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த மெயிலை ப்ரெஸ் பண்ணி பார்த்தா, அது வந்து முதலீடு பண்ணுற நிறுவனம் இல்லை, ஒரு வேலை வாய்ப்பு வழங்குகின்ற ஏஜென்சி அந்த கம்பெனி. அந்த ஏஜென்ட் கம்பெனியில் ரெண்டு பேரை கோட்டை போட்டு நிப்பாட்டி, அவருடைய இங்கே போன ஒரு ஐஏஎஸ் அதிகாரி சந்தோஷ் பாபு, ஐஏஎஸ் அவர்களுடைய மகன் நிதின் சந்தோஷ் பாபு, அவருக்கு அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறார். அந்த பையனை வச்சு ஒரு 5-6 பேரை கோட்டை போட்டு நிப்பாட்டி கையை கொடுத்து அவங்கள 5 பேரையும் உட்கார வச்சு எடப்பாடி பழனிசாமி என்ன பேசியிருப்பாருன்னு யோசனை பண்ணி பாருங்க. என்ன பேசியிருப்பார்? தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் அப்படின்ட்டு மாற்றி மாற்றி இப்படியே 2-3 தான் பேசி, இதுவரைக்கும் அவர் பேசின ஒரு பேச்சை எந்த தொலைக்காட்சியிலாவது ஒளிபரப்பு பண்ணாங்களா? அதுக்கு அடுத்து இன்னொரு நிறுவனம் அக்கில் சிஸ்டம் அப்படின்னு ஒரு நிறுவனம், அது வந்து ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியை நெட்டில் போட்டு அந்த அந்த மெயில் ஐடியை ப்ரெஸ் பண்ணி பார்த்தா ஒரே முதலாளி 20 பேர் தான் அதில் வேலை பார்க்குறான். அந்த கம்பெனிக்கு இவர் 50,000 கோடி இங்கே முதலீடு போடுறேன்ட்டு கையெழுத்து வாங்கிட்டு வந்திருக்கார். முதலாளி ஒரே ஒரு முதலாளி, 20 பேர் தான் வேலை பார்க்குறான். அதில் 3 பேர் டீ வாங்கி கொடுக்குறவன், 3 பேர் தண்ணி மொண்டு வைக்கிறவன், முதலாளி தான் அவர் தான் முதலாளி, அவர் தான் மேனேஜரு, அவர் தான் சிஇஓ. அந்த அக்யூல் சிஸ்டம்ங்கிற கம்பெனிகிட்ட யார், எடப்பாடி பழனிசாமி அக்ரிமெண்ட் போட்டு வந்திருக்கார். இன்னொன்று ஜீன் மார்ட்டின்னு ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி என்னன்னா பிசியோதெரப்பி, முதுகு வலி, இடுப்பு வலி, அல்ல வலி, முழங்கால் வலிக்கு ப்ரெஸ் பண்ணி விடுறதுக்கு இந்த கட்டு போடுவாங்க பற்றியா பேண்டேஜ், அது விற்கிற ஜீன் மார்ட்டின்ங்கிற கம்பெனியை நம்ம ஊரில் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு 50,000 கோடி முதலீட்டுக்கு அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து வாங்கிட்டு வந்திருக்கார். இந்த மூட்டைகளை தூக்கிட்டு தான் நம்ம லேகிய வியாபாரி யார், எடப்பாடி பழனிசாமி, ஆர்பி உதயகுமார், இந்த குரூப்லாம் வந்து சேர்ந்துருக்கு. அவங்க கூட போன ஆளுகள்லாம் யார் யார் பார்த்தீங்களா? அற்புதமான ஒரு அமைச்சர்யா ராஜேந்திர பாலாஜி. அவர் ஏற்கனவே பால் பாக்கெட்டை ஆட்டி டிவியில் கேவலப்பட்டு சின்னப்பட்டு அசிங்கப்பட்டு போனார். 2 பால் பாக்கெட் எடுத்து இப்படி கையில் ஆட்டி வாய்ப்பாயிக்க, இது பால் பாக்கெட், இது அரைக்கே பால், இது வந்து ஆவின் பால், இது அரைக்கே பால், இது ஆவின் பால், ரெண்டுலேயுமே கலப்படம் கலந்துருக்கியா? ரெண்டுலேயும் கலப்படம், கலப்படம் கலந்துருக்கு, நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். ஒரு ஆவின் துறையினுடைய அமைச்சராக இருக்கிறவர் 2 பாக்கெட் பாலை காமிச்சு அதில் கலப்படம் கலந்துருக்குன்னு சொன்னால், நீ அமைச்சராக இருக்கிற துறை எவ்வளவு லட்சணமாக இருக்குங்கிறத கூட தெரியாமல் பால் பாக்கெட்டை ஆட்டிய பால் பாக்கெட் பாலாஜி தான் அந்த பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி. அவர்கிட்ட வந்து வெள்ளை அறிக்கை வேண்டும், எந்தெந்த கம்பெனியில் எவ்வளவு முதலீடு நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள்னு வரிசையாக சொல்லுங்க ஐயா அப்படின்னு கேட்டால், வெள்ளை அறிக்கைனா என்ன அர்த்தம்னா, இந்தந்த கம்பெனியில் இவ்வளவு முதலீடு, இத்தனாம் தேதி அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம், இத்தனாம் தேதி தொழில் தொடங்க போகிறாங்க, இத்தனாம் தேதி இவ்வளோ பேருக்கு வேலை கொடுப்பாங்க, இத்தனாம் தேதி இவ்வளவு பொருட்கள் உற்பத்தி ஆகும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுகின்ற அறிக்கைக்கு பேர் தான் வெள்ளை அறிக்கை. அந்த வெள்ளை அறிக்கையை கேட்டதுக்கு ஒரு தொலைக்காட்சியில் பேட்டி கொடுக்குறாரியா அந்த அமைச்சர், வெள்ளை அறிக்கையை கேட்டிருக்காங்க, வெள்ளை அறிக்கை அவருக்கு வெள்ளரிக்காய் வேணா நாங்கள் கொடுப்போமே, ஒழிய வெள்ளையரிக்காய் எதுக்கு, வெள்ளையரிக்காய் வெள்ளையரிக்காய் எதுக்கு, வெள்ளையரிக்காய் கொடுக்கணுமா அவருக்காகிறப்பெல்லாம், நாங்கள் வெள்ளையரிக்காய் கொடுக்கணுமா அவருக்காகிறப்பெல்லாம், நாங்கள் வெள்ளையரிக்காய் கொடுக்குறதுக்கு எங்களுக்கு இருக்கா பிடிச்சிருக்கு. எதிர்கட்சி தலைவர் வெள்ளையரிக்காய் கேட்காம வேற யாரியா கேட்பா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எதிர்கட்சி தலைவருக்கு ஆளும் கட்சியை கேள்வி கேட்பதற்கு முதல் உரிமை உள்ள ஒரே தலைவர் எதிர்கட்சி தலைவர் தான். அவர் கேள்வி கேட்டது வெள்ளை அறிக்கை கேட்குறாரு, நாங்கள் வெள்ளை அறிக்கை மட்டுமா கொடுப்போம், பச்சை அறிக்கை கூட கொடுப்போம்னார். அந்த நிருபர் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். இப்படி ஒரு அமைச்சரை நாங்கள், இப்படி ஒரு மெண்டல் அமைச்சர்கிட்ட இது வரைக்கும் நான் பேட்டி எடுத்ததே இல்லையா,
வெள்ளையரிக்கை கொடுப்போம்னு சொன்னா நாங்க பச்சை அரிக்கை கூட கொடுப்போம்னா அந்த நிருபர் திருப்பி கேட்கிறாரு, பச்சை அரிக்கைனா என்னங்க அப்படின்னா, வெள்ளையரிக்கைனா வெள்ளை பேப்பரில் எழுதுற, பச்சை அரிக்கைனா பச்சை வச்சையா பேசுறது, கரெக்டா சொல்லிட்டேனா? இதெல்லாம் அமைச்சரா இன்னைக்கு நாட்டில் அமைச்சரா இருந்து இந்த நாட்டை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட கேவலங்களுக்கு மத்தியில் தான் முப்பரு விழாவை கம்பீரமாக நடத்திய ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் திருவண்ணாமலையில் பேரறிஞர் அண்ணாவுக்கும் நமது திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றுவித்த அந்த நாள். பேரறிஞர் அண்ணா அவருடைய அந்த செயலும் அவருடைய பேச்சும் மேடையிலே முழங்காவிட்டால் இன்னைக்கு மெதராஸ் ஸ்டேட் என்று அழைக்கப்படுகின்ற தமிழ் நமது மாநிலம் தமிழ்நாடு என்று பெயர் வைத்த பேரறிஞர் அண்ணாவினுடைய சாதனை இன்னைக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை விட பெரிய சாதனை மேடைதோறும் அண்ணா பேசிய பேச்சு இருக்கு பாருங்க. அண்ணாவினுடைய பேச்சு அடுக்கு மொழியில் இருக்கும், ஆங்கிலத்திலும் தமிழிலும் அண்ணா பேசினது மாதிரி வேற எந்த தலைவரும் தமிழகத்தில் பேசியதில்லை. அண்ணா பேசும்போது பொடி போடுவார், அந்த பொடி போட்டுக்கிட்டே பேசுவார், எப்போ பொடி போட்டார்னு கண்டுபிடிக்க முடியாது. இப்போ நான் அண்ணா பேசுகிற மாதிரி பேசி பொடி போட்டுக்கிட்டே பேசுனேன், எப்போ போட்டார்னு கண்டுபிடிங்க, உங்களுக்கு ஒரு பரிச்சை. அண்ணா பேசுகிறார், ஆயுத எறிதல் வேண்டும், அதற்கேற்ற அஜாவை வேண்டும், இன்றைய சித்தரையை சிறைப்படுத்திவிட்டு கொடுமையை கோலோற்று செய்வதற்கு உடந்தையாகி விடுவோம், பட்ட பெற்றெடுக்கின்றீர், பாராட்டுக்குரிய பட்ட வெதற்கு காட்டி கழித்திடவா, அன்றி பணி செய்திட கிடைக்கிட்ட ஆணை என கொண்டிடவா. புள்ளி கலாபமையில் தோகை விரித்து ஆடுவது எதற்காக? பிறர் காண்பதற்காக, பிறர் மகிழ்வதற்காக. இந்த பாக்கெட்லேருந்து பொடி மட்டையை எடுத்து அந்த நாரை பிரித்து அதிலிருந்து பொடி எடுத்து பொடியை கையில் வச்சுக்கிட்டே ஒரு ஆக்ஷன் பண்ணி அந்த இப்படி போட்டோம்னா கண்டுபிடிச்சிருவாங்கன்ட்டு இந்த ரெண்டு விரல் இடுக்கில் அந்த பொடியை வைத்து யாருக்கும் தெரியாமல் அந்த பொடியை போட்டுக்கொண்டு தொடர்ந்து ஒரு மணி நேரம் அண்ணா பேசினார். பொடி போடும் இடைவெளியில் கூட தமிழன் தமிழ் கேட்க மறக்கக்கூடாது என்று பேசிய பேரறிஞர் அண்ணாவுக்கு நிகரான ஒரு தலைவர். அவரால் தொடங்கப்பட்ட இயக்கம் கொட்டும் மலையில் 1949 தொடங்கப்பட்ட இயக்கம்தான் இருவர்ண கொடிக்கு சொந்தக்காரராக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணா எப்படிப்பட்ட கனிவான இதயத்துக்கு சொந்தக்காரர். அண்ணாவும் தலைவரும் ஒரு ட்ரெயினில் வர்றாங்க, அப்போ ஒருத்தர் பிச்சை எடுத்துகிட்டு வர்றான். ட்ரெயினில் பிச்சை எடுக்கிறதுக்குன்னே சில பாட்டு இருக்கு, பார்த்துருக்கீங்களா? பிச்சைக்காரங்க ட்ரெயினில் பிச்சை எடுக்கிறவங்களுக்குனே ரெண்டே பாட்டு தான் தமிழ்நாட்டில். ஒன்று ராஜபாட்டு ரங்கத்துறை, அம்மம்மா தம்பி என்று நம்பி அதை உண்மை வளர்த்தார், தாய் என்றும் தந்தை என்றும் அம்மா அம்மா ஏதாவது தர்மம் பண்ணுங்கம்மா. இன்னொரு பாட்டு சரஸ்வதி சபதம், தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேன் அம்மா இங்கு நீ தந்த பிச்சை. அண்ணாவும் தலைவர் உட்காந்துருக்கப்ப இந்த படம் வரல, அவங்க ரெண்டு பேரும் உட்காந்துருக்கப்ப பழைய பாட்டு ஏதோ ஒரு பாட்டை பாடிட்டு அந்த பிச்சைக்காரர் பிச்சை எடுத்துகிட்டு வர்றார். வயிறு வாடுதம்மா பசியால் உயிர் போகுதம்மா, ஐயா கண்ணு தெரியாதவையா ஏதாவது தர்மம் இருந்தால் போடுங்க ஐயா அப்படின்னு அண்ணாவும் தலைவரும் உட்காந்துருக்கிறதுக்கு பக்கத்தில் அவன் வந்து, ஐயா கருப்பு துண்டு போட்டிருக்கவரே கண்ணு தெரியாதவையா ஏதாவது தர்மம் இருந்தால் போடுங்க ஐயா, ஐயா கருப்பு கண்ணாடி போட்டிருக்கவரே கண்ணு தெரியாதவையா ஏதாவது தர்மம் இருந்தால் போடுங்க ஐயா. உடனே அண்ணா 2 ரூபா எடுத்து கொடுத்துருக்காரு. தலைவர் கேட்டிருக்காரு, அண்ணா அவனுக்கு நல்லா கண்ணு தெரியும், கருப்பு துண்டு போட்டிருக்கவரே அப்படின்னு கேட்குறேன், கருப்பு கண்ணாடி போட்டிருக்கவரேன்னு என்னைய கேட்குறேன், கண்ணு நல்லா தெரியும், இப்படி தெரிஞ்சிருந்தால் அவனுக்கு 2 ரூபா கொடுத்துருக்கீங்க. உடனே அண்ணா சொன்னார், நான் உனக்கு அண்ணன், அவன் பக்கத்து கம்பார்ட்மெண்ட்லேருந்து அழகாக தாண்டி வர்றப்பே கண்டுபிடிச்சிட்டேன் அவனுக்கு கண்ணு நல்லா தெரியும்னு. அப்புறம் ஏன்னா அவனுக்கு காசு கொடுத்தீங்க? அண்ணா சொன்னார், அவன் கண் தெரியவில்லை என்று பொய் சொல்லி காசு வாங்கி கொண்டிருந்தாலும் அவன் பாடி அந்த அழகான பாட்டை ரசித்து அந்த 2 ரூபாயை கொடுத்தேன் என்று கலையையும் ரசித்த ஒரு அற்புதமான தலைவன் பேரறிஞர் அண்ணாவுக்கு நிகரான ஒரு தலைவரை பார்க்க முடியுமா? அதைவிட தன் கீழ் பணியாற்றுகின்ற அதிகாரிகளை எப்படி நடத்தியவர் பேரறிஞர் அண்ணா. அண்ணாவும் இன்னொரு அமைச்சரும் உட்காந்து முதலமைச்சர் அலுவலகத்தில் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு ஆஃபீஸர் வந்து ஃபைலில் கையெழுத்தவங்க வந்திருக்கார், வாங்க வந்துட்டு 2 ஃபைல் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. எல்லாம் விளக்கம் கொடுத்துட்டு அண்ணா ஒரு ஃபைலில் கையெழுத்து போட்டு
இன்னொரு ஃபைலையும் கையெழுத்து போட்டு ரெண்டையும் வச்சுருந்துருக்காரு. அந்த ஆஃபீஸர் போகிறப்போ ஒரு ஃபைலை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டார். இந்த பக்கத்தில் உட்காந்துருக்க அமைச்சர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த போன ஆஃபீஸரை ஃபைல் எடுத்துகிட்டு போ அண்ணா அப்படியே பார்த்துருக்காரு, விட்டுட்டார் ஃபைலை எடுத்துகிட்டு போயிட்டார். போனது பிற்பாடு அந்த அதிகாரி போனோன்னு அண்ணா அந்த அமைச்சரை சொல்லியிருக்கார், ஒரு அதிகாரியை கைதட்டி அழைப்பதற்கு எந்த உரிமையும் நமக்கு இல்லை, அவரை வர சொல்கிறேன், அவர்கிட்ட நீ மன்னிப்பு கேட்கணும், கைதட்டி அழைத்ததற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்லி ஒரு அதிகாரியிடம் அமைச்சரை மன்னிப்பு கேட்க வைத்த ஒரு மாபெரும் தலைவர் தான் பேரறிஞர் அண்ணா. இப்படிப்பட்ட தலைவர்கள், இப்படிப்பட்ட அண்ணாவால் உருவாக்கப்பட்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அப்படிப்பட்ட அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த முப்பது விழாவில் எங்கள் ஐயா ஏ கே ஜெகதீசன் அவர்களுக்கு அருமையான கலைஞர் விருது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் கலைஞர் விருது. நான் கூட 4 வருஷத்துக்கு முன்னாடி பாவேந்தர் பாரதிதாசன் விருது வாங்கியிருக்கேன். இப்போ எனக்கு யோசிக்கிறேன், ஐயாவையெல்லாம் விட்டு விட்டு 3 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு கொடுத்துருந்துருக்காங்களே, நம்ம இன்னும் கொஞ்சம் தள்ளி கூட வாங்கியிருக்கலாம். ஐயாவுக்கு அந்த 2017 விருது கொடுத்துருந்தா இந்த லியோனி மாதிரி ஆள் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். காரணம், இன்னைக்கு அவருக்கு கலைஞருடைய விருது. கலைஞர் என்ற ஒரு தலைவர், அந்த கலைஞர் என்ற தலைவர் இல்லாட்டி லியோனி வாத்தியாராக இருக்க முடியாதியா, பெரியார் என்ற தாத்தா இல்லாட்டி லியோனி படிச்சிருக்க முடியாது, கலைஞர் என்ற தலைவர் இல்லாட்டி லியோனி வாத்தியாராக இருக்க முடியாது. நான் பியூசி படித்தப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கள் எல்லாம் தட்டேற்றி விட்டு இன்ஜினியர் ஆகணும்டா அப்படின்னு படிக்க வச்சு மேத்ஸில் 198 மார்க்கு 200 அன்னைக்கு 198. அப்போ தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் காலேஜும் ஒரு 10 காலேஜ் தான் இருக்கு. நாங்கள் படிக்கணும்னா திருச்சியில் ஆர்இசி ரீஜினல் இன்ஜினியரிங் காலேஜுக்கு வரணும், இல்லாட்டி மதுரை தியாகராஜர் காலேஜுக்கு போகணும். ரீஜினல் இன்ஜினியரிங் காலேஜுக்கு அப்ளிகேஷன் போட்டேன், இன்டர்வியூக்கு வந்துடுச்சு. நான் இன்டர்வியூ கார்டை எடுத்துக்கிட்டு போகிறேன், எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போகிறார், ஏ ஆர்இசியில் படிக்க போகிறான்டா என் பிள்ள அப்படின்னு எங்கள் அப்பா கம்பீரமாக கூட்டிகிட்டு போகிறாரு. இன்ஜினியரிங் காலேஜில் கொண்டு போய் இன்டர்வியூ, மணி சுந்தரம்னு அப்போ ஒரு பிரின்ஸிபல், அவர் தான் இன்டர்வியூ அட்டன் பண்ணார். பண்ணிவிட்டு இடம்லாம் கொடுத்துட்டார். பணம் எவ்வளவையாக அட்டன் பண்ணால் 2650 ரூபா. அன்றைக்கி எனக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கொடுக்கப்பட்டது, கட்ட வேண்டிய ஃபீஸ் 2650 ரூபா. அன்றைக்கி எங்கள் அப்பா ஒரு ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர், பிஇடி. எங்கள் அப்பாவுக்கு சம்பளம் 450 ரூபா, 10 பிள்ளைய கணக்கு போட்டு பாருங்கள். நான் பிஎஸ்சி படிச்சிருக்கேன், எங்கள் அண்ணன் 2 பேரும் காலேஜ் படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க, எனக்கு அடுத்து ஒரு தங்கச்சி அது 10th படிச்சுக்கிட்டு இருக்கு, அதுக்கப்புறம் படிக்கட்டு மாதிரி வரிசையாக பிள்ளைய. எங்கள் வீட்டில் ஒரு ரெடிமேட் சட்டை வாங்கினா எதையும் கசக்கி போட்டதாக சரித்திரமே கிடையாது. எங்கள் அண்ணனுக்கு வாங்கினா கடைசி தம்பி வரைக்கும் அது வாட்டுக்கு போட்டு அடுப்பு துணியாக தான் வெளியே போகும். அந்த மாதிரி 10 பிள்ளைய இருக்கிற இடத்துல 2250 ரூபா ஒரு சாதாரண பிஇடி எப்படியா பணம் கட்ட முடியும்? எங்கள் அப்பா வந்து விச வட்டிக்கு வாங்கினா கூட அவ்வளோ பணம் அன்னைக்கு வாங்க முடியாது. பார்த்தாரு, இவ்வளோ பணம் நம்மளால் கட்ட முடியாதுடா, சொந்தக்காரங்கள் தான் கேட்டாலும் ரொம்ப போனால் 500 ரூபா விரட்டலாம், அதுக்கு மேலே என்னால் முடியாதுன்ட்டார். அந்த அட்மிஷன் கார்டை கண்ணீரோடு கிழித்து போட்டுட்டு அப்படியே திருச்சியிலேருந்து பஸ் ஏறி நானும் எங்கள் அப்பாவும் வந்தான். திண்டுக்கல்ல ஜிடிஎன் ஆர்ட்ஸ் காலேஜ் அப்படின்ற காலேஜில் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் கொண்டு போய் எங்கள் அப்பா சேர்க்க போனார். அதில் மட்டும்தான் இடம் இருந்துச்சு. ஃபிசிக்ஸுக்கு எவ்வளவையா பணம் கட்டணும்னா 350 ரூபா, எங்கள் அப்பா கொண்டு போனது 220 ரூபா. 350 ரூபா இல்லை, இன்னொரு 150 ரூபா போய் கடை வாங்கிட்டு வந்து கட்டுறதுக்கு வாடா உடனே ஐடிஐயில் சேர்த்து விட்றேன்ட்டு எங்கள் அப்பா காலேஜ்லேயே இருந்து கூட்டிகிட்டு வர்றாரு. நான் அப்படியே வர்றேன், நீலாம் ஒரு மனுஷன் ஆயா, எதுக்கே அப்படி பெத்து போட்டேன், பெத்து போட்டால் படிக்க வைக்க வேணாமான்ட்டு எங்கள் அப்பாவை அப்படியே பார்த்தேன். உடனே எங்கள் அப்பா, நானாவாடா பெற்றேன், எல்லாம் ஆண்டையும் பார்த்து கொடுத்துறதாண்டா அப்படின்னாரு. அந்த மாதிரி நான் எங்கள் அப்பாவும் அப்படியே வெளியில் அழுதுகிட்டே வந்தான். அப்போ ஆஃபீஸிலேருந்து எங்கள் அப்பாட்ட படித்த ஒரு கிளார்க் எந்திரிச்சு ஓடியாந்தேன், சார் ஏன் சார் போகிறீங்க, பையனை கூட்டிகிட்டு வந்துட்டு பணம் நிறையா கட்ட சொல்கிறாங்கப்பா, 350 ரூபா கட்ட சொல்கிறாங்க, எனக்கு 210 ரூபா தான் கொண்டு வந்திருக்கேன், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் சேர்க்கணும் மகனை. சார் எந்த ஆட்சியில் இருக்கிறீங்க இப்போ நீங்கள்? இன்றைக்கி பிற்பட்ட ஒரு நலத்துறை என்ற ஒரு தனி துறை உருவாக்கப்பட்டு பேக்வேர்ட் கம்யூனிட்டிக்கு பாதி ஃபீஸ் கட்டினா போதும் சார், நீங்கள் 250 ரூபா கட்டினா உங்கள் பையனை பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் சேர்க்கலான்னு சொன்ன உடனே
350 ரூபாய் பாதியா குறைச்சா 175 ரூபா கட்டி அன்னைக்கு எங்க அப்பா பிஎஸ்சி பிசிக்ஸ்ல சேர்ப்பதற்கு காரணமாக இருந்தவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் என்ற தலைவன் போட்ட இடஒதுக்கீடு இல்லாட்டி லியோனி பிஎஸ்சி பிசிக்ஸ் படிச்சிருக்க முடியாது, வாத்தியார் ஆயிருக்க முடியாது. இப்படிப்பட்ட சாதனைகளை படைத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். ஆனா இன்னைக்கு வெள்ளை அறிக்கைனா என்னையா? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில 2006 2011 வரைக்கும் எத்தனை கம்பெனிகள் இந்த தமிழ்நாட்டிலே உருவாக்கப்பட்டது? எத்தனை லிஸ்ட் கொடுக்கவா? எத்தனை கம்பெனி லிஸ்ட்? மோட்ரோலா 2008 துவங்கி 27/4/2008 தொடங்கப்பட்டது. 135 கோடி முதலீட்டில் 10,300 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. மோட்ரோலா என்ற கம்பெனி திமுகவின் ஆட்சியில் தொடங்கப்பட்டது. அப்போலோ டயர்ஸ் 7/8/2006 1,580 கோடி ரூபாய் முதலீட்டில் 2011 தொடங்கப்பட்டது. 600 பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டது. டெல் கம்ப்யூட்டர் 2008 தொடங்கப்பட்டது. 280 கோடி முதலீடு போட்டு 1,200 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. குரோத்லிங்க் என்ற நிறுவனம் 2006 தொடங்கப்பட்டது. 280 கோடி முதலீடு, 4,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. செபரோ வாகன் உற்பத்தி 2007 தொடங்கப்பட்டது. 300 கோடி முதலீட்டில் 180 பேருக்கு வேலை. அதுபோல குண்டாய் மோட்டார்ஸ் 4,000 கோடி முதலீட்டில் 2008 11,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. டைடல் பார்க், இது மாதிரி 54 நிறுவனங்கள் 2 ஆண்டுகளில் தமிழகத்திற்கு கொண்டு வந்த ஒரு ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. இந்த அறிக்கைக்கு பேர் தான் வெள்ளை அறிக்கை. இதை கொடுக்கணும் எடப்பாடி பழனிசாமி. இதை கொடுக்கறத விட்டுவிட்டு வெள்ளரிக்கை வாங்கி தர்றேன், பச்சை அறிக்கையை வாங்கி தர்றேன்ட்டு அமைச்சர்கள் பொறுப்பில்லாமல் பேசி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு எவ்வளவு பெரிய வெற்றி பெற்ற நாள் தெரியுமா? இன்னைக்கு முதன் முதலாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பொறுப்பேற்றவுடன் ஒரு ஜீவோ வந்துச்சு, ரயில்வேயில் இனிமேல் ஆங்கிலமும் தமிழும் தான் பேசப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு அரசாணை வந்துச்சு. அந்த அரசாணை எடுத்துக்கொண்டு 4 பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் ரயில்வே அதிகாரியை சந்திக்க சென்றவர் வேற யாரும் அல்ல, இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நமது பாராளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் தயாநிதி மாறன். அந்த ரயில்வே அதிகாரியை போய் இந்த ஜீவோவை உடனே நீங்க திரும்ப பெறவில்லை என்றால் அனைத்து எம்பிக்களும் நாளை ரயில் மறியல் செய்வோம் என்று மிரட்டியவுடன் உடனே பணிந்து அந்த ஜீவோவை அங்கனையே திரும்ப அடிச்சு ரயில்வேயில் இனிமேல் ஆங்கிலம் ஹிந்தி மட்டுமல்ல எந்த மொழியில் வேண்டுமானாலும் பேசிக்கொள்ளலாம் என்று அரை மணி நேரத்தில் இந்த ஆட்சியை கிடுகிடுக்க வைத்த எம்பிக்கள் நமது திராவிட முன்னேற்ற கழகத்தின் எம்பி, அதற்கு தலைமை தாங்கியவர் எங்கள் மத்திய சென்னை பாராளுமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் தயாநிதி மாறன். அதே மாதிரி தபால் துறையில ஹிந்தியில தமிழில் தேர்வு எழுதக்கூடாது என்று சொன்னவுடன் எங்கள் தளபதி இன்னொரு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை உருவாக்காதீர்கள் சொன்ன உடனே அடுத்த நாளே அந்த அறிவிப்பை திரும்ப பெற்று விட்டார்கள். இன்னைக்கு அமித்ஷா இந்த ராஜேந்திர பாலாஜிங்கிற அமைச்சர் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி சொன்னார், மோடி எங்கள் டாடி. அவங்க அப்பா வாங்க. ஐயோ, நான் இது விவரமாக நான் பேசுகிறேன்னா கன்றாவதி ஆகி போயிடுறேன். மோடி எங்கள் டாடி, அப்போ தமிழிசை சவுந்தரராஜன் உங்கள் அத்தை, நிர்மலா சீதாராமன் உங்க மாமியாரா? என்னையா அது? உறவு எப்படி பாருங்க, ஒரு காரியத்தை சாதிப்பதற்காக மோடி எங்கள் டாடி என்று வாய்க்கு வந்த மாதிரி உறவுகளை வைத்து அழைத்த கேடுகட்ட அமைச்சர்கள் இந்த நாட்டில். ஆனால் தன் கழகத்தின் உடன்பிறப்புகளை தம்பி என்று அழைத்த ஒரே தலைவன் பேரறிஞர் அண்ணா மட்டும்தான். ஒரு தலைவனை அண்ணா என்று அழைத்த ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேற இல்லையா? அப்படிப்பட்ட அற்புதமான இயக்கம் இல்லையா? இன்னைக்கு எத்தனை அறிவிப்புகள் கொடுத்து அமித்ஷா சொன்னார், ஹிந்தி என்ற அந்த ஒரு மொழியை நாங்கள் இந்தியாவிலே அமல்படுத்தி காட்டுவோம். நம்ம மாவட்ட செயலாளர் சொன்ன மாதிரி ஹிந்திக்கு நம்ம எதிரி இல்லை. ஹிந்தியை படிக்க வேணாம்னு திமுக காரங்க சொல்லவே இல்லை. படிங்க, தேவைப்பட்டா படிச்சுக்க. பாம்பேல போய் பிழைக்கணுமா? ஹிந்தி தெரியாம பிழைக்க முடியாது. பாம்பேல போய் நான் வேலை பார்க்கணும், ஹிந்தி தெரியாம நாங்க என்ன பண்றது?
என்எஸ் கிருஷ்ணன் இப்படி தான் பாம்பேக்கு போயிருக்காரு. போய் ஒரு ஹோட்டலில் போய் பால் குடிக்கணும்ட்டு அந்த சப்ளையர் கூப்பிட்டுருக்காரு, தம்பி பால் பால். பாம்பேயில் இருக்கவனுக்கு பால்னா எப்படி தெரியும், அவன் கேஸ் ஆப் அப்படின்னு இருக்கான், பால் கே பால் கியா கியா நோ கியா பால். என்னங்கடா அவன் கேங்கிறேன் நான் பாலுங்கிறேன், என்னைக்கு தான் இந்த பாலை கொண்டு வர போகிறாங்களோ, நெஞ்சாகி போகிறது பாதியில். பார்த்தார் என்ன கிருஷ்ணன் பேப்பர் அப்படின்னாரு, கொண்டு வந்துட்டான். அந்த பேப்பரை வாங்கி மாட்டை வரைஞ்சி மாட்டு மடியை வரைஞ்சி பால் அப்படின்னு பேசியிருக்கார். அதுக்கப்புறம் அவன் ஓ தூத் அப்படின்னு 8 மணிக்கு கேட்ட பால் 12:30 வந்து சேர்ந்துருக்கு. பாம்பேயில் போய் இருக்கணுமா ஹிந்தி படி, கேரளாவில் போய் வாத்தியார் வேலை பார்க்கணுமா மலையாளம் படி, கனடாவில் போய் இருக்கணுமா கன்னடம் படி, ஆந்திராவில் போய் வேலை பார்க்கணுமா தெலுங்கு படிச்சுக்க, குஜராத்தில் போய் வேலை பார்க்கணுமா குஜராத்தி மொழியை படி, பீகாரில் வேலை பார்க்கணுமா பீகாரி படி, மகாராஷ்டிரத்தில் வேலை பார்க்கணுமா ஹிந்தி படி, தப்பு இல்லை. ஆனால் ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை ஹிந்தியை கண்டிப்பாக நீங்கள் படிக்க வேண்டும் என்று சொல்வது எங்கள் தாய்மொழியை இரண்டாந்தரத்திற்கு தள்ளுவதை எந்த தமிழனும் ஒத்துக்கொள்ள மாட்டான் என்பதுதான் இன்னைக்கு நாங்கள் வச்சிருக்கக்கூடிய விவாதமே. தமிழிசை சவுந்தரராஜன் இன்னைக்கு கவர்னர் ஆகிட்டாங்க, அவங்கள பற்றி ஒன்றும் பேச முடியாது. இன்னைக்கு தமிழிசை சவுந்தரராஜனுக்கு கவர்னர் பதவி வாங்கி கொடுத்ததே நாங்கள் தான். எத்தனை மேடையில் அவங்களுக்காக பேசியிருப்பேன் தெரியுமா, கவர்னர் பதவி வாங்கி தர சொல்லி, கவர்னர் பதவின்னு சொல்ல என்ன சொல்லி பேசினதுனால இன்னைக்கு அவங்களுக்கு பதவி கிடச்சிருக்கு தெரியுமா. தமிழிசை சவுந்தரராஜன் இத்தனை வருஷம் கத்திக்கிட்டு இருக்காங்களே, உங்களுக்கு ஏதாவது ஒரு பதவி கொடுத்துருக்காங்களா? நிர்மலா சீதாராமன் நோகாமல் நொங்கு தின்ன ஒரு அமைச்சர், மரியாதைக்குரிய இன்னைக்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தான். அழகாக ராஜ்யசபா எம்பி ஆகி தேர்தலையே சந்திக்காமல் ஒரு முறை இராணுவ அமைச்சர், இன்னொரு தடவை நிதியமைச்சர், எந்த வேலையும் செய்யலை. தாமரைக்கு ஓட்டு போடுங்கன்னு ஒரு வேனில் இது வரைக்கும் பிரச்சாரம் பண்ணியிருக்குமா அந்த அம்மா. ஆனால் நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் பாவம் ஊர் ஊராக கத்தி வடிவேலையும் அந்த அம்மாலையும் கம்பேர் பண்ணி மீன்ஸுகளை போட்டு நீ பிடுங்குறது பூரா தேவையில்லாத ஆணி தான் அப்படின்னு, தாமரையை நாங்கள் மலராமல் விட மாட்டோம் நீ பிடுங்குறது பூரா தேவையில்லாத ஆணி தான் அப்படின்லாம் போட்டு அந்த அம்மாவை மீன்ஸை போட்டு அசிங்கம் பண்ணி சீப்பெல்லாம் அந்த அம்மாவுக்கு பார்சல் அனுப்பி முதல்ல தலையை சீனிட்டு வாங்கலாம். இப்படிலாம் கேவலப்படுத்தி இவ்வளவு இவ்வளவு வேதனைப்பட்டீங்களே, உங்களுக்கு இந்த பிஜேபி ஏதாவது பதவி கொடுத்துச்சா அப்படின்னு மேடை மேடைக்கு லியோனி கேட்டு தான் இந்த மேட்ரு அங்கே போகவும் தான் இன்றைக்கி தமிழிசை சவுந்தரராஜனுக்கு கவர்னர் பதவி கிடைக்கிறதுக்கு காரணமே நாங்கள் தான், திமுக காரங்க கேட்டு தான் வாங்கி கொடுத்துருக்கான். உங்களுக்கு கவர்னர் பதவி கிடைச்சோன்னா வாழ்த்து செய்தி எங்கே தாய்லாந்து பேங்காக்லேருந்து வாழ்த்து செய்தி அனுப்பியிருந்தேன் அவங்களுக்கு. என்ன காரணம்னா இன்றைக்கி தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு கருப்பாக இருக்கிற ஒரு பெண் கவர்னராக இருக்கிறத பார்க்க உண்மையிலே ஒரு சந்தோஷமாக இருக்குது. அதை பார்க்கும் பொழுது ஒரு தமிழன் என்ற முறையில் அவர்களுக்கு நான் வாழ்த்து சொன்னேன். இன்றைக்கி அவங்க கவர்னராக இருக்கிறதுக்கு காரணமே நாங்கள் போட்ட பிட்டு தான். இன்றைக்கி அப்படிப்பட்ட அமித்ஷா ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மொழி இது நடக்கிற காரியமா? இங்கே உட்காந்துருக்கிறீங்களே எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒரே மாதிரியாக இருக்கிறீங்க, யாராவது ஒரே மாதிரி இருக்க ரெண்டாவது ரெட்ட குழந்தைய கூட ஏதாவது ஒரு தழும்பு இருக்கும் அவனுக்கு, ஆனால் யாராவது ஒரே மாதிரி இருக்கீங்களா? இந்த உட்காந்துருக்காங்க சகோதரிகள்லாம், ஒருத்தர் ஒரு சேலை கட்டியிருக்காங்க மலரம்மா, அவங்க ஒரு சேலை மேட்சாக போட்டிருக்காங்க, ஒருத்தங்க கான்ட்ராஸ்ட் போட்டிருக்காங்க, ஒருத்தங்க சுடிதார், இன்னொருத்தங்க அழகாக பட்டு போடவை, அந்த பக்கம் அப்படியே ஒருத்தர் பொட்டு வச்சுருக்காங்க, ஒரு அம்மா வைக்காமல் இருக்கும் பூ வச்சுருக்காங்க, வைக்கல ஆம்பளையில் பாருங்கள் வெள்ளைச்சட்டை ஆஃப் ஹேண்டு மடிச்சு விட்ருக்காரு, கலர் சட்டை பேண்ட்டு சட்டை நரைச்சதலை வளைக்க மண்டை டை போட்டது போடாது போட்டும் போடாமல் இருந்து போட்டு வெந்தது நிறைய இருக்கு, வகை வகையாக இருக்கு. யாராவது ஒரே ஜாதிக்காரங்களா இல்லை ஒரே மதத்துக்காரங்களா? இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் யாராக இருந்தாலும் அருகருகே தமிழன் என்ற ஒரே குடையின் கீழ் அமர வைத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற இயக்கம். பக்கத்தில் உட்காந்துருக்கமே யாராவது என்ன ஜாதின்னு கேட்டு உட்காந்தமையா, என்ன கம்யூனிட்டி நீ லவ் பண்ணுறானே, எவனால் ஜாதி பார்த்து லவ் பண்ண முடியுமா? பெரியார் சொன்னார் காதல் திருமணம் செஞ்சால் தான் ஜாதி ஒழியும்னார். நான் ஒரு திருமணத்துக்கு தலைமை தாங்க போயிருந்தேன், பார்த்தா அந்த மாப்பிள்ள அழகாக இருக்கான், அப்படி செக்க சிவேன்னு இருக்கான், நம்ம மதன் மோகன் மாதிரி இருக்கான்,
பொண்ணு பாத்தினா கண்ணங்கரேன்னு கண்ணாடியை போட்டு இந்த அப்படியே இருக்கு, பல்லு பாதி வெளியே கிடக்குது, தலையெல்லாம் கலைஞ்சு. ஏன்னா எனக்கு ஒரே ஆச்சரியம், இல்லை அந்த புள்ள எதுவும் வசதியான பாட்டியா இருக்குமோ, அதுக்காக ஒருவேளை ஓகே சொல்லியிருப்பானோ அப்படின்ட்டு பார்த்தா 6 வருஷம் லவ் பண்ணியிருக்கேன், ரெண்டு பேரும் வேற கம்யூனிட்டி. அந்த என் தலைமையில் நடக்கிற கல்யாணம் நம்ம தானே தாலி எடுத்து கொடுக்கணும் அப்படின்ட்டு அந்த மாப்பிள்ளைகிட்ட உரிமையாக கேட்டுட்டேன். எப்புட்ரா டே அப்படின்னு அவன் ஒரு வார்த்தை சொன்னான், சார் அவள் என் ஒய்ஃபு சார், அவள்கிட்ட எது அழகுன்னு எனக்கு தெரியும் சார், அவள் உங்களுக்கு அழகாக இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொன்னாங்க. அசந்துட்டேன். ஜாதி மறுத்து இன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த திருமணங்கள் எக்கச்சக்கமாக நடக்குது. ஒரு ஆள் கல்யாண பத்திரிக்கை கொண்டு வந்து ரிசப்ஷனுக்கு மட்டும் வாங்கன்னு சொன்னாலே அங்கே கம்யூனிட்டி வேற இழுத்துக்கிட்டு கடந்து பிரச்சனையில் முடிஞ்சிருக்குன்னு அர்த்தம். திருமணம் கல்யாணம் திருப்பதியில் வச்சுருக்கேன் சார், ரிசப்ஷன் மட்டும்தான் ஏன் தெரியும்படியே நீ திருப்பதியில் வச்சுருக்க, எடுத்துகிட்டு போய் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பேன், ரிசப்ஷனுக்கு மட்டும் பத்திரிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்கேன், கண்டே பிடிச்சிடலாம் ஈஸியாக. இன்று காதல் திருமணங்கள் ஜாதிக்கு அப்பாற்பட்டு நடந்து ஜாதிக்கு மீறிய ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு பாடுபட்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இறைவனுக்கு முன்னால் அனைவரும் சமம் என்று அனைத்து ஜாதியினரையும் அர்ச்சகராக்குவதற்கு சட்டம் போட்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம். ஏன் நான் வந்து ஒரு கோயிலில் அர்ச்சகரான மந்திரம் சொல்ல மாட்டேன்னா லியோனி, எனக்கு மட்டும் பூநூல் போட்டு ட்ரைனிங் கொடுங்க, 1000 பிச்சை வாங்கணும் பின்னு எடுத்து கொடுவேன் மந்திரம். மாங்கல்யம் தந்துனானே நம ஜீவனகேசுனா தகன உபபத்தோ தகன உபுணத்தோ, தாலி ஏறாதே நான் சொன்னேன். யார் மந்திரம் சொன்னாலும் தாலி ஏறும்டா. இறைவனின் முன்னால் ஜாதியை பார்க்கக்கூடாது என்று அனைத்து ஜாதியினரையும் அர்ச்சகராக்க வேண்டும் என்று சட்டம் இயற்றி 250 இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுத்து தான் சாகும் முன்னால் ஒரு இளைஞன் தல்லாகுளம் கோயிலிலே அர்ச்சகராக்கும் நல்ல செய்தியை கேட்டுவிட்டு இறந்தவர் தான் என் தானை தலைவர் டாக்டர் கலைஞர். அவர் விரும்பிய அந்த கனவு கண்ட அந்த நாள் அவர் உயிரோடு இருக்கும்போதே நடந்தது. தல்லாகுளத்தில் இன்னைக்கு இன்னொரு ஜாதி பையன் சாமிக்கு பக்கத்தில் உட்காந்து அர்ச்சனை பண்ணிகிட்டு இருக்கான். இது எவ்வளவு பெரிய புதுமை, எவ்வளவு பெரிய புரட்சி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்து மதத்துக்கு திமுக எதிரிங்கிறாங்க. இல்லை, லியோனி பேசாத இந்து கோயிலா, கிட்டத்தட்ட 1500 இந்து கோயில்களின் கும்பாபிஷேகங்களில் லியோனியோட பட்டிமன்றம் நடந்திருக்கு. எந்த சாமியை லியோனிய பேச விடாதுன்னு சொன்னதில்ல, பட்டிமன்றம் 3 மணி நேரம் மக்கள் ரசிச்சு சிரிச்சு கைதட்டி எந்திரிச்சு போயிருக்காங்க. எல்லா கோயிலையும் எனக்கு பரிவட்டம் கட்டி மேலதாளத்தோட அழைச்சிட்டு போய் விபூதியை நல்லா குன்னக்குடி வைத்தியநாதனுக்கு மாதிரி அடிச்சு விடுவாங்க. எனக்கு நல்லா பெருசா அடிப்பான், இவ்வளவு பெரிய போட்டு வையா வைய நல்லா வச்சுக்க, எப்படி வேணாலும் வச்சுக்க, மாலையை போட்டு டண்டடா கட்ட டங்கடா கட்ட கோயிலை சுற்றி கூப்பிட்டு வருவாங்க. நான் மறுக்கவே மாட்டேன். ஒரு தமிழன் இன்னொரு தமிழனுக்கு கொடுக்கும் மரியாதையாகத்தான் அதை நான் பார்த்தேனே ஒழிய இன்னொரு மதத்தின் மரியாதையாக நான் அதை நினைக்கல. அந்த இடத்தில் அவன் லியோனியை ஒரு தமிழனாக பார்த்தானே ஒழிய இன்னொரு மதத்தை சேர்ந்தவர் திமுகவை சேர்ந்தவர் என்று நினைக்கல. இன்னைக்கும் திருப்பூரில் பாரதிய ஜனதா அதிமுக நிர்வாகிகளை கொண்டிருக்கக்கூடிய திருப்பூர் மாரியம்மன் கோயிலில் தொடர்ந்து 7 ஆண்டுகளாக லியோனியோட பட்டிமன்றம் தான் நடக்குது. அந்த இடத்தில் மனிதன் மதத்தை பார்க்கவில்லை, ஜாதியை பார்க்கவில்லை. ஒரு தடவை திண்டுக்கல்ல என்ன நடந்துச்சுன்னா, வெள்ளை விநாயகர் ஆலயம், இது நன்மை துறை விநாயகர் கோயில், மருதநாயகம் அவர் தான் வந்து ட்ரஸ்டி. அப்போ ட்ரஸ்டி கூட்டம் நடக்குது, 20 பேர், 20 பேர்ல 10 பேர் லியோனியை வச்சு பட்டிமன்றம் நடத்துவோம்யா அப்படின்னு இருக்கான். ஒரு 10 பேர் லியோனி உள்ளூர், உள்ளூர்காரன் எதுக்கியா கூப்பிடுற, வெளியூர்லேருந்து கூப்பிடுற சரஸ்வதி ராமநாதன் ஒரு அம்மா, அவங்கள நடுவர். 10 பேர் சரஸ்வதி ராமநாதனை கூப்பிடணும், 10 பேர் லியோனியை கூப்பிடணும், குரூப்பு ரெண்டாக பிரிஞ்சிருச்சு. மருதநாயகம் நிர்வாகர் அறங்காவலர் அவருக்கு பிரச்சனையாயிருச்சு, என்னையா ஏதாவது முடிக்குவாங்கய்யா விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது கலகம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தாரு, பேப்பர் எடுத்தார், லியோனி அப்படிங்கிற பேரை ஒரு பேப்பரில் எழுதி சுருட்டி, சரஸ்வதி ராமநாதன்கிற பேர் எழுதி ஒரு பேப்பரில் சுருட்டி, விநாயகர் காலுக்கு கீழே போட்டு, ஒரு சின்ன பையன் கணேஷா இங்கே வாடா, ஒரு 5 வயசு பையன், அவன் பேர் கணேசன், அவனையே விட்டு சீட் எடுக்க சொல்லியிருக்காங்க. விநாயகர் யாரை தேர்ந்தெடுக்கிறாருன்னு பார்ப்போம், அவரை வச்சு பட்டிமன்றம் நடத்துவோம்னு. விநாயகர் யாரை தேர்ந்தெடுத்தார் தெரியுமா, சரஸ்வதி ராமநாதனை தேர்ந்தெடுக்கலை,
திண்டுக்கல் லியோனிய விநாயகர் தேர்ந்தெடுத்தார். அவருக்கே தெரியுது லியோனி தான் உள்ளூர்ல பேசட்டும். ஆனா விநாயகர் லியோனிய தேர்ந்தெடுத்ததுல மதம் இல்லை. விநாயகரே லியோனிய தேர்ந்தெடுத்திருக்காருன்னா இன்னைக்கு மக்கள் தான் அந்த மதத்தை சொல்லி நம்மை பிரிப்பவர்கள் தான் மதத்தால் நம்மளை பிரித்து கொண்டிருக்கிறார்களே ஒழிய நம்ம எல்லாரும் ஒன்னா தான் இருக்கோம். நான் சின்ன வயசுல இருக்கிறப்ப கோயிலில் காணா போயிட்டேன் திண்டுக்கல்ல. எங்கள் வீட்டில் காணா போனால் எங்கள் அப்பா தேடவே மாட்டார். பத்து பிள்ளையே இருக்காங்க இல்லை போனால் போயிட்டு போகிறேன். எங்கள் அம்மா தேடுங்க இருக்கட்டும் வந்தால் வரட்டும் போனால் மீதி ஒன்பது பேர் இருக்காங்கல்ல. இன்றைக்கெல்லாம் ஒரு பிள்ளை காணான்னா ஐம்பது பேர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடியாந்துருக்கு பயந்துக்கிட்டு. அன்றைக்கி நிறையா இருந்ததுனால எங்கள் அப்பா எங்கிட்ட இருப்பேன் வந்துடுவேன் அப்படின்ட்டு அசால்ட்டாக இருந்தார். எங்கள் அம்மா போட்டு வம்பு பண்ணி போடா போங்க போய் தேடிட்டு வாங்க. எங்கள் அப்பா தேடி எங்கே கண்டுபிடிச்சார் தெரியுமா என்ன? எங்கள் சென்ட் ஜோசப் சர்ச்சுக்கு பக்கத்தில் வெள்ளை விநாயகர் கோயிலில் மை செட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கே உட்காந்துருக்கேன் நான். மை செட்டில் பூரா விநாயகர் பாட்டு முருகன் பாட்டு இதாக ஓடிக்கிட்டு இருக்கு. நான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். எங்கள் அப்பா ஊர் முழுதும் தேடிக்கிட்டு வர்றாரு முருகன் பாட்டாக போடுறாங்க. மன்னானாலும் திருச்செந்தூரில் மன்னாவேன், வெறும் மரமானாலும் பழமுதிர் சோலையில் மரமாவேன், வெறும் கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவேன், வெறும் புல்லானாலும் முருகன் அருளால் பூவாவேன், நான் மன்னானாலும் திருச்செந்தூரில் மன்னாவேன். எங்கள் சர்ச்சில் அடுத்து பாட்டு போடுறாங்க, அதுவும் கேட்குது எனக்கு. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். சர்ச்சில் வேற பாட்டு. விநாயகர் கோயில் அடுத்த பாட்டு தொடங்கிடுச்சு. குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் வண்டாட்டம் கொண்டாட்டம். மாற்றி மாற்றி சர்ச்சில் அடுத்த பாட்டு. தேன்கினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அடுத்து பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை. இந்த பாட்டை உட்காந்து மண்டியா மண்டியா ஆடிக்கிட்டு இருக்கேன். எங்கள் அப்பா வந்து ஓங்கி ஒரு அற விட்டார். எதிரா அங்கே சூசேப்பர் கோயிலில் பூசை நடந்துட்டு இருக்கு, இங்கே வந்துக்கிட்டு குன்றத்தில் குமரன் கொண்டாட்டமா அப்படின்னு அடித்தார். அடித்து வாங்கி இழுத்துட்டு போகிறப்ப ஒரு வாக்கியம் சொன்னார் எங்கள் அப்பா கோபத்தில். டேய் மைசிட்டு பக்கத்தில் உட்காந்துருக்க, வாழ்நாள் முழுவதும் பாடுறான், நீ மைக்குக்கிட்டே தான் கடந்து சாக போகிறன்னார். எங்கள் அப்பா விட்ட சாவம் என்னை எனக்கு வரமாக மாறி டெய்லி மூணு மணி நேரம் மைக்குக்கிட்டே தான் இருக்கேன். எங்கள் அப்பா சாவம் விட்டார், அது எனக்கு இன்றைக்கி வரம். அப்படி பேசிட்டு சர்ச்சில் மாசையும் பார்த்துட்டு வெளியில் வர்றப்ப திண்டுக்கல்ல கேஎம்கே காஃபி பார் ஒரு பாய் டீ கடை வச்சுருப்பார். அவர் அழகா நாகூர் அனிப்பாவோட ஐயாவோட பாட்டை போடுவார் காலையில் 6:30 மணிக்கு. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை, பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை, இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன். அடுத்து ஒரு பாட்டு போடுவார் காயல்பட்டின ஷேக் முகமது பாட்டு. இச்சை மரத்து இன்பச் சோலையில் நபிநாதரை இறைவன் தந்தான் அந்த நாளை, இறைவன் தந்தான் அந்த நாளை. பாலைவனத்தில் ஒரு புது மலராக பாவ இருள் விளக்கும் ஒளி நிலமாக இச்சை மரத்து. ஏன் இப்படி பாட்டை நான் பாடுறேன்னு தெரியுமா? இந்து பாட்டை பாடினேன், கிறிஸ்தவ பாட்டு பாடினேன், இஸ்லாமிய பாட்டை பாடினேன். லியோனியோட ஒரு குரல் தான் இந்த மூணு மதத்து பாட்டையும் பாடிச்சு எந்த சாமியும் என் குரலை அழித்ததாக வரலாறு இல்லை. இதுதான்டா இந்தியா, இதுதான்டா தமிழ்நாடு. மதத்தால் மக்களை பிரிக்க நினைக்கின்ற ஒரே நாடு, ஒரே இந்தியா, ஒரே தேர்தல் என்பது உங்கள் வட இந்தியாவில் வேணா அதை நம்பி ஏமாந்து போகலாம். ஆனால் தந்தை பெரியார் உருவாக்கிய, பேரறிஞர் அண்ணா உருவாக்கிய, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் உருவாக்கிய, எங்கள் தளபதியின் கீழ் அமைந்திருக்கக்கூடிய இந்த படை இருக்கின்ற தமிழகத்திற்குள் மதத்தாலும் ஜாதியாலும் பிரிக்க முடியாது என்பதுதான் இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை. ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே ரேஷன் கார்டு, ஒரே நடக்குமா? என்ன ஒரே நடக்குமா? இந்தியாவில் ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்தில் போய் நம்ம சாப்பிட்டா என்னமோ மாறி இருக்கு. சப்பாத்திக்கு பூந்தியில் தயிரை போட்டு வைக்கிறான், பூந்தியில் தயிர் அதை ஊற போட்டு சப்பாத்திக்கு வச்சுருக்கேன். இது என்னடா இது தயிருக்குள்ளே பூந்தி? இது சொக்கி
அப்படிங்கிறா. நமக்காக சாப்பிட்டா வாங்க பூந்தி தயிர், இது புளிப்பா இருக்குது இது இனிப்பா இருக்கு, ரெண்டையும் போட்டு சப்பாத்திக்கு தொட்டு தின்னுக்கிட்டு இருக்கான். 40 சப்பாத்தி திங்கிறான் ஒரு ஆள், அது பூந்திய நடுவில் வச்ச நமக்கு திங்க முடியல. ஒரு மாநிலத்தின் உணவு இன்னொரு மாநிலத்தில் ஏற்றுக்கொள்ள முடியல, ஒரு மாநிலத்தினுடைய ஆடை இன்னொரு மாநிலத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்குது, ஒரு மாநிலத்தினுடைய வாழ்க்கை முறை இன்னொரு மாநிலத்துக்கு இல்லை. இந்தியா என்பது வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள ஒரு நாடு இந்தியா. அது மாதிரி எத்தனை பிரிவுகள் நமக்கு இருந்தாலும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் சொன்னது மாதிரி, நான் இந்த நேரத்தில் கோபாலபுரத்துக்காரன், அதே நேரத்தில் சென்னையைச் சேர்ந்தவன், மொழியால் தமிழன், நாட்டினால் இந்தியன், ஆனால் பிறப்பினால் நான் ஒரு மனிதன். நான் இந்தியன் என்பதையும் ஏற்றுக்கொள்கிறேன், தமிழன் என்பதையும் ஏற்றுக்கொள்கிறேன். அதைவிட உயர்ந்தது நான் இந்த உலகத்தில் பிறந்த மனிதன் என்று சொன்ன ஒரு தலைவர் நமது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அதனால் இன்னைக்கு மதத்தினால் பிரிக்கக்கூடிய அந்த சக்தியிலிருந்து, அதே மாதிரி ஹிந்தியை நமது மாநிலத்திலே திணிக்கக்கூடிய அந்த சக்தி, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு வெளிநாட்டுக்கு போயிட்டுருக்கு. நம்ம எடப்பாடி பழனிசாமி லண்டன், நியூசிலாந்து, நியூயார்க், சான் பிரான்சிஸ்கோ, துபாய் போயிட்டு வந்துட்டார். கல்வி அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் பின்லாந்து போயிட்டு வந்து 5வது வகுப்புக்கும் 8வது வகுப்புக்கும் பொது தேர்வு. நம்ம ஆள் இப்படியே முழிக்கிறேன், ஒரு 5வது கிளாஸ் பேருக்கு டவுசரே போட தெரியல. அவனுக்கு எங்கேயா பொது தேர்வு வச்சு, பின்லாந்தில் அப்படி ஒரு பொது தேர்வு வச்சுருக்காங்கன்னா இங்கே அதே மாதிரி நம்மளால் நடத்த முடியுமா? எங்கள் காலில் எங்கள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் ஆஸ்திரேலியாவில் போய் காடெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க போயிருக்காரன். இங்கேயும் காடுவேன், அங்கேயும் காடுவேன், அங்கே போய் காடு பார்க்க போயிருக்காரு யார்? எங்கள் திண்டுக்கல் சீனிவாசன். உடுமலை ராதாகிருஷ்ணன் ஒரு கால்நடைத்துறை அமைச்சர் ஸ்காட்லாந்தில் போய் மாடுகள்லாம் எப்படி வளர்க்குறாங்கன்னு பார்க்க போயிருக்காரு. ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு வெளிநாட்டுக்கு போய் அவங்கவுங்க துறையை டெவலப் பண்ண போகிறாங்களாம். இன்னைக்கு அதை பார்த்துட்டு 2017 தனது பிறந்த நாள் அன்று எனக்கு யாரும் ஃப்ளெக்ஸ் போர்டு வைக்கக்கூடாது, எனது காலில் யாரும் விழக்கூடாது, கழகத்தின் மேடைகளில் வெறும் கழகக் கொடி மட்டும்தான் கட்டப்பட வேண்டும் என்று 2017 ஆணை பிறப்பித்த ஒரே தலைவர் நம் தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்கள். ஆனால் இன்னைக்கு ஒரு ஃப்ளெக்ஸ் போர்டு வச்சு இன்னைக்கு அந்த பல்லாவரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் ஒரு ஃப்ளெக்ஸ் போர்டு பக்கத்தில் நின்று கொண்டிருந்த சுபஸ்ரீ என்ற ஒரு பெண் இன்ஜினியர் அந்த ஃப்ளெக்ஸ் போர்டு மேலே விழுந்ததுனால உயிரை பறி கொடுத்திருக்கிறார். இந்த உயிரை பறி கொடுத்த சுபஸ்ரீயினுடைய அந்த உயிர் இந்த எடப்பாடி பழனிசாமி, என்னைக்கு 13 உயிர்களை தூத்துக்குடியில் காவு வாங்கிய எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த 13 உயிர்களும் ராத்திரியில் கனவுல வந்துக்கிட்டு இருக்கான். இப்பொழுது சுபஸ்ரீ என்ற ஒரு பெண் இன்ஜினியர் அனாவசியமாக கோரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவரை போய் பார்த்த ஒரே தலைவர் நம் கழக தலைவர் தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய இல்லத்தில் சென்று ஆறுதல் சொல்லியிருக்கார். இன்னைக்கு ஒரு படம் பிகில்ன்ற ஒரு படம் வரப்போகுது, நம்ம நடிகர் விஜயோட படம். அவர் அந்த இசை வெளியீட்டு விழாவில் நடிகர் விஜய் பேசுகிறார், சுபஸ்ரீ என்ற அந்த பெண் இன்ஜினியர் இறந்ததற்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன், அதுக்கு காரணமாக இருந்தவர்களை கைது செய்வதை விட்டுவிட்டு பிரிண்ட் அடித்து கொடுத்தவனையும் ஒட்டுனவனையும் கைது செய்திருப்பதை நான் கண்டிக்கிறேன். யார் சொன்னால்? நடிகர் விஜய். உண்மையிலே அவரை நான் பாராட்டுறேன், உண்மையான கருத்தை தைரியமாக ஒரு இசை வெளியிட்டு விழாவில் சொன்னார். அதை விட ரொம்ப அற்புதமாக என்ன சொன்னார் தெரியுமா? யாரை எந்த இடத்துல உட்கார வைக்கணுமோ அவங்கள உட்கார வச்சா நாட்டில் பிரச்சனையே வராது. கரெக்டாக சொல்லியிருக்கேன். உடனே அவர் கரெக்டாக தானே சொல்லியிருக்காரு, இப்போ யார் உட்காந்துருக்காங்களோ அவங்க சரியாக தான் உட்காந்துருக்காங்கன்னு அதுக்கு ஒரு ஆள் தப்பக்கட்டு. ஒரு கதவை பார்த்துட்டு ஒருத்தன் சொல்கிறான், இந்த கதவு பதிலாக வேறு கதவு மாற்றினா நல்லா இருக்குன்னா அந்த கதவு ஓட்ட கதவுன்னு தானே அர்த்தம். சரியான கதவு இங்கே மாற்றப்பட வேண்டும் என்றால் இப்போ இருக்கிற கதவு ஓட்ட கதவு. இந்த கடையில் வேற ஒரு ஆளை வேலைக்கு போட்டால் நல்லா இருக்கும்னா இப்போ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கவேன் டுபாக்கோரு அப்படின்னு அர்த்தம். அவர் சரியாக சொல்லியிருக்கார், ரெண்டு கருத்துக்களை அற்புதமாக சொல்லியிருக்கார். இப்படி தான் ஒரு அப்பா மகன் அவங்க அப்பனை தொந்தரவு பண்ணியிருக்கேன், அப்பா ஒரு நாய் வாங்கி கொடுப்பான், எல்லா வீட்லையும் நாய் வளர்க்குறாங்க, நாய் வாங்கி கொடுங்க, நாய் வாங்கி கொடுங்க. அவங்க அம்மா, ஏங்க அவன் தான் நாய் வாங்கி தர சொல்லி கேட்குறான்ல, வாங்கி கொடுங்க அப்படின்னு அவங்க அப்பா சொல்லியிருக்காரு. எதுக்கு நாய்?
நான் இந்த வீட்டில் நான் நாய் மாதிரி தானே வேலை பார்க்குறேன், எனக்கு மேலேயே ஒரு நாய் வேணும், இது அண்ணையை விட வேறு ஒரு நாய் வேறு வேணுமா? அதுக்கு அந்த அம்மா சொல்லியிருக்கு, அவன் ஒரு நல்ல நாயாக வேணும்னு கேட்குறான், அதனால் வாங்கி கொடுக்கன்னு. நான் நாயின்றார் அவர், இன்னும் ஒரு நல்ல நாயாக கேட்குறான் வாங்கி கொடுக்கன்னு. அப்போ இந்த ஆள் சரியில்லை, ஒரு நல்ல நாய் வேணும்னு கேட்குறானா என்ன அர்த்தம்னா, அவங்க அப்பையும் சரியில்லைன்னு அர்த்தம். சரியான ஒரு ஆளை இந்த இடத்தில் அமர்த்த வேண்டும் என்று சொன்னது என்ன என்ற பொருள்னா, இப்போ உட்கார்ந்துருக்கிற ஆள் சரியில்லை, சரியான ஆள் யார் என்பதை அவரே முடிவு செய்து விட்டார். நல்ல கருத்து சொல்பவரை இன்னைக்கு திமுக காரன் என்று முத்திரை குத்துகிறார்கள், ஏற்றுக்கிறான். நல்ல கருத்தை தான் திமுக காரன் எப்பொழுதுமே பேசுவான் என்பதற்கு நடிகர் விஜய் சொன்ன அந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டு இன்னைக்கு சரியான ஸ்டேட்மெண்ட். அதனால் நல்ல இடத்தில் சரியான ஒருவரை அமர வைக்கின்ற காலம் வெகு தொலைவில் இல்லை. ஜெயலலிதா அம்மா இறந்த சமயத்தில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இறந்தது ரெண்டுமே மெரினா கடற்கரையில் நடந்த இறுதிச் சடங்கு. அதில் ஜெயலலிதா அம்மையார் இறந்த பொழுது அந்த இறுதிச் சடங்கு எப்படி நடந்துச்சுன்னு நீங்கள் பார்த்தீங்க. யார் இறுதிச் சடங்கு செய்ய போகிறான்னு கடைசி வரைக்கும் முடியவில்லை, முடிவாகலை. தீபாவா, தீபக்கா, சசிகலாவா, டிடிவி தினகரனா, எல்லாம் ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்க்குறாங்க. ஓபிஎஸ்ஸை ஓரத்தில் தள்ளிட்டாங்க, வந்த பிச்சு குடியும் உன்னைய அப்படிங்கிற மாதிரி குறுப்பு நிற்குது. அமைச்சரை பூரா சின்னம்மா சின்னம்மா சின்னம்மாட்ட கையால் நட்டுக்கான். யார் இறுதிச் சடங்கு செய்வார்கள், யார் அந்த இறுதிச் சடங்கில் பங்கேற்பார்கள்னு கடைசி வரைக்கும் முடிவு செய்யலை. ஜெயலலிதா அம்மையார் மீது போர்த்தப்பட்ட தேசிய கொடியை எடுத்து ஒரு இராணுவ வீரன் கொண்டுட்டு வர்றான். கொண்டுட்டு வந்து சலிட்டடிச்சு யார்கிட்ட கொடுத்தான் தெரியுமா? ஜெயலலிதா அம்மையார் மீது போர்த்தப்பட்ட தேசிய கொடியை மடிச்சு கொண்டு வந்து யாரு? சின்னம்மா கையில் அந்த அம்மா வாங்கினாங்க. ஜெயலலிதா மேலே போர்த்தப்பட்ட தேசிய கொடியை வாங்கிய சசிகலா இன்று சிறைச்சாலையில் இருக்கிறார். ஆனால் என் தானை தலைவன் டாக்டர் கலைஞர் மீது போர்த்தப்பட்ட தேசிய கொடி ஒரு இராணுவ வீரனால் மடித்து வந்து கொடுக்கப்பட்டு அன்று சொல்லி இன்று நம் கழகத்தின் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் கையிலே ஒப்படைக்கப்பட்டது தலைவர் மீது போர்த்தப்பட்ட தேசிய கொடி. ஜெயலலிதா அவர்கள் மீது போர்த்தப்பட்ட தேசிய கொடி இன்னைக்கு சிறைச்சாலையில் இருக்கிறது. என் தலைவன் மீது போர்த்தப்பட்ட தேசிய கொடி நாளைக்கு என் தளபதியின் கையால் ஜார்ஜ் கோட்டையில் விரைவில் ஏற்றப்பட போக இருக்கிறது. அது வெகு தொலைவில் இல்லை. தளபதியை முதல்வராக்கும் வரை திண்டுக்கல் லியோனியின் பேச்சும் பாட்டும் தமிழகம் முழுவதும் ஒலித்து கொண்டேதான் இருக்கும் என்று சொல்லி தளபதியை முதல்வராக்குவோம், இந்த நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை மலர வைப்போம் என்று சொல்லி அதற்காக உழைத்து இன்று தேக்கு மரம் போல் அமர்ந்திருக்கும் எங்கள் அருமை ஐயா ஏ கே ஜெகதீசன் அவர்களை வாழ்த்தி வணங்கி அவர்களுடைய வாழ்த்துக்களையும் அவர்களுடைய கருத்துக்களையும் நாங்கள் கேட்டு வழிநடப்போம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.